ஏ புள்ள அன்னைக்கிளி, ஏ அன்னைக்கிளியோ, என்ன மாமா இப்படி வயித்த பசிக்கிற, சாப்பிட வாவேன், சாப்பிட்டு போய் வேலையை பாரு. இன்னும் கொஞ்சம் தான் மாமா இருக்கு, இந்த களையை மட்டும் எடுத்துட்டு வரேன், செத்த இருங்களே. எடி சாப்பிட்றதே வயித்து பொழப்புக்காக தான், அட வந்து சாப்பிட்டுட்டு போமா வாமா. சரி மாமா, சரி சரி, நீங்க போய் அந்த வரப்புல உட்காந்து தூக்கச்சட்டி எடுத்து வைங்க, இந்த வாரேன். சரிம்மா, போதும் போதும், கையால கழுவிட்டு ஓடியா. இந்த வந்துட்டே மாமா, பறக்கத்தான் செய்வீங்க, போய் எடுத்து வைங்க, வாரேன். என்ன மாமா ரொம்ப பசிச்சிருச்சாக்கு? அட ஆமா அன்னைக்கிளி, அப்புறம் பசிக்காதா? காலையில 6 மணிக்கு தோட்டத்துக்கு வந்தது. அட காலம் பூரா காடு மேடுன்னு கஷ்டப்படுறதே அரைச்சான வயித்துக்கு தானே, அதுக்கு துரோகம் பண்ணிட்டு பொழுதோட வேலை பார்த்து என்னத்த அள்ளி கட்ட போற? வா அன்னைக்கிளி, சாப்பிட்டுட்டு மத்த வேலையை பார்க்கலாம். சரி மாமா, சரி சரி, நீங்க சொல்றதும் சரிதானே. என்ன இன்னும் ஒரு சாலதான் கிடந்துச்சு, அதை மட்டும் களை எடுத்துட்டு வரலாமேன்னு பார்த்தேன். சரி வாங்க, சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம். என்ன அணிகிளி, தூக்குச்சட்டியை எடுத்து வச்சதுல இருந்து ஒரு மனத்தையும் தானா? கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு ஒண்ணும் இல்லையுமா? ஏமாமா, டெய்லியும் கருவாட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் எங்கேதான் போறது? உங்க ஆத்தாவும் நீங்களும் நல்லா நாக்க தட்டி போட்டுக்கிட்டு திரிவியல, வெறும் மொச்ச பயிர் போட்டு புளி குழம்பு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுங்க. சரிட்டி சரிட்டி அன்னைக்கிளி, உடனே எங்க அம்மாவை இழுத்து கொண்டு வந்து ஏச ஆரம்பிச்சிருவா. என்னைய பத்தி பேசுனா என்னைய பத்தி மட்டும் பேச வேண்டியதானே, எங்க ஆத்தாவையெல்லாம் எதுக்குத்தான் இழுக்கிறாலும் தெரியல. சரி சரி, எடுத்து வையி, ஆளும் பெருமா சாப்பிட்டு விட்டு போவோம், வயக்காட்டுல வேலை நடக்குல்ல. ஆத்தாடி நல்லா இறுக்கி மூடிப்புட்டே திறக்க முடியல, வருங்க. என்ன மாமா கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு, இந்த மொச்ச பயிர் போட்டு வைக்கிற குழம்புக்கு ருசி அம்புட்டு ருசி இருக்கு, வருங்க. ஏட்டி அன்னைக்கிளி, வெறும் மொச்ச பயத்து குழம்பு வச்சு கொண்டுட்டு வந்திருக்க, ஒரு முட்டையை கிட்டேனாலும் பொறிச்சு கொண்டுட்டு வந்திருக்க கூடாது. இந்தாங்க மாமா, கவுச்சி வாட இல்லாம ஒரு நாள் கூட இந்த மனுஷன் திங்க மாட்டாரு. நல்ல மொச்ச பயிர் குழம்பு வச்சு வெண்டக்காய் பொரியல் பண்ணி 2 சிப்ஸ் கடந்துச்சு பிள்ளைகளுக்கு வாங்கினது, அதை 2 எடுத்து போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிடாமலே அதை கொண்டுட்டுள்ளையா, இதை கொண்டுட்டுள்ளையான்னு. சரி ராஜசுப்ரமணி, இன்னைக்கு உனக்கு வாச்சது மொச்ச பயிர் புளி குழம்பு வெண்டக்காய் பொரியல் இருந்தேன், என்ன செய்யறது? மாமா நைட்டுக்கு வேணும்னா முட்டையை பொறிச்சு நாளைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைப்போம், சரிதானே? இப்ப இந்த மொச்ச பயத்து புளி குழம்பு அள்ளி வாயில போடுங்க. சரிட்டி சரிட்டி அன்னைக்கிளி, மாமா சும்மா சொன்னம்மா, உன் கையால எதை கொடுத்தாலும் மாமாவுக்கு அமிர்தம் தானே? அது சரி, இல்லைனாலும் என் மாமனுக்கு பேச சொல்லித்தான் தரணுமாக்க. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அன்னைக்கிளி நீ ஏமா உட்காந்துருக்க, நீனு எடுத்து வச்சு சாப்பிடுமா? இந்த உங்களுக்கு மறுசோறு போட்டுட்டு சாப்பிட்றேன் மாமா, நீங்க சாப்பிடுங்க. அடகளத மறுசோறு போட்டுக்கறலாம், நீனு எடுத்து வச்சு சாப்பிடுவா. சரி மாமா, சரி சரி, எனக்கு வயித்தையும் பசிக்குது. காலையில 6 மணில இருந்தே இந்த நம்பட்டி கனையை பிடிச்சிக்கிட்டு வெட்டினேனா, அப்புறம் இங்கிட்டு வந்து 2 சாலை களை எடுத்தேன், அதனால ஒரு மாதிரி பசி எடுத்துக்கிடுச்சு. சரி இந்த சாப்பிட்றேன் மாமா. ஏட்டி அன்னைக்கிளி, இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் மாமா சொல்கிறேன் கேட்டுக்க, நம்ம உழைக்கிறதே இந்த ஒரு சான வயிற்றுக்காக தாம்மா. அதை வஞ்சகம் பண்ணிட்டு நம்ம அப்படி என்ன உழைச்சி நம்ம மூட்டை கட்டி கொண்டு போகிறோன்னு சொல்லி, நம்ம நல்லா இருந்தால் தான் அன்னைக்கிளி நம்ம புள்ள குட்டிகளுக்கு தெம்பு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம உசுரோடு இருந்தால் தானே நம்ம புள்ள குட்டியில் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். நீ இப்படி வயிற்றை காயப்போட்டு காயப்போட்டு வேலை வாத்துற கடந்து என்னத்தை அள்ளி கட்ட போகிற? இனிமேல் பசி எடுத்துச்சுன்னா பசியோடு வேலை வர, அப்புறம் உனக்கு இருக்க சொல்லிவிட்டேன். பசி எடுத்த கையோடு வந்து சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்ப்பாளா? மாங்க மாங்கன்னு போட்டுக்கிட்டு கொத்திட்டு கிடக்குறா. அது ஒண்ணும் இல்லமா மேம், சாப்பிட்டுட்டோம்னா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுக்கு அலுப்பாய் போயிடும். சாப்பிட்ட கையோட செத்தோட அந்த மரத்தடியில விழுந்து படுத்தா தேவையில்லைன்னு தோணும், அதனாலதான் சரி இன்னும் 2 சாலை களை எடுத்துட்டு வந்துட்டோம்னா சரி அப்புறம் ஒரு சொல்லி வந்து சாப்பிட்டுக்கலாமேன்னு மறுத்தேன். நல்லா வேலை பாக்குறவோ. சரி சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன செய்யறது, நம்ம பிள்ளையில வளர்த்த ஆளாக்கணும், ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளையெல்லாம் போச்சு இல்ல, நாளைக்கு அதுகளை கட்டி கரை சேர்க்கணுமே, அதுக்கு இப்படி எல்லாம் வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சதானே உண்டு. விவசாயிகளுக்கு எங்க மதிப்பா இருக்கு? நம்ம எம்புட்டு விவசாயம் பண்ணி கொண்டு போய் போட்டாலும் மார்க்கெட்ல அவன் எடுக்கிற விலையத்தானே எடுக்கிறேன், அங்கிட்டு வாங்கி விற்கிறவங்க தான் நல்ல விலைக்கு விற்கிறவங்க, லாபம் பாக்குறாங்க, கோடீஸ்வரல் ஆகுறாங்க. நம்ம விவசாயம் பண்றவங்க காலம் பூரா இப்படி ஈட்ட பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு 5க்கும் 10க்கும் வயிற்ற வாயை கழுவிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்ன செய்யறது போங்க? என்ன அன்னைக்கிளி செய்யறது, நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கும் விவசாயம்னா என்ன, அதோட மதிப்பு என்னன்னு தெரியாம விவசாய நிலங்கள் எல்லாம் அழிச்சு பில்டிங் பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லாம அவங்க பணம் காசு அள்ளி திண்டு வயிற்று நிரப்ப போறாங்க. அன்னைக்கு தான் விவசாயிகளோட அருமை தெரிய போகுது. என்னத்த சொல்லப்போ, இப்படி புலம்பி புலம்பி நம்ம காலமும் போகுது, அவங்க பில்டிங்கை கட்டி கட்டி அவங்க காலமும் போகுது. என்னமோ போ, நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த விவசாயத்தை பார்ப்போம், நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளே பார்க்குதுகளோ என்னவோ. என்ன மாமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியே, நம்ம பிள்ளையெல்லாம் நம்ம காலத்துக்கு அப்புறம் விவசாயம் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே உங்க மக சின்ன வட்ட கொடுத்து ஒரு வயலை உழுது விதைக்க சொல்லுங்க, அளவோல விதைச்சு விவசாயம் பண்ணி கொண்டுட்டு வந்துருவா. வெறியவளை காட்டி சின்ன குட்டி நல்ல விவரமா இருக்கா மாமா?
ஆனா ஆமா நிக்கிலி, நானும் நிறைய விஷயத்துல பாக்குறேன். இலைய உள்ள கொஞ்சம் நல்ல துடுக்காத்தான் இருக்கு, மூத்ததுட்டு அந்த அளவுக்கு விவரம் பத்தல. என்னத்த சொல்ல, ரெண்டையும் ஒரே மாதிரி தான் வளர்க்குறோம், ஒன்னு அப்படியும் ஒன்னு இப்படியும் தான் இருக்கு. என்னவோ போ, அந்த காலத்திலேயே மூத்தது தத்தி இலையது புத்தின்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது சரியா தான் இருக்கும் போல. நம்ம காலம் நம்ம கடமையோட நம்ம வளர்க்கறத வளர்த்து விடுவோம், அதுக்கப்புறம் அது எதுக பாடு எப்படி வந்து நிக்கணுமோ நிக்கட்டும் போ. சரிதான் நிக்கிலி, மொச்ச பைத்து குழம்பையும் ஒரு புடி புடிச்சாச்சு போ. மத்தியானம் சோறு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் தூங்குற தூக்கத்துல இருக்கிற சோகம். அட அப்பா, எங்க ஒன்னாலும் கிடைக்குமா சொல்லுங்க? இன்னைக்கு வயக்காட்டுல இருந்துகிட்டு நான் எங்க தூங்குறது? சரி அணுகிலி, ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா வா, சித்த மாமா மடியில வந்து தூங்கு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு காட்டு வேலையை பார்த்துட்டு போக. இதுல என்ன இருக்கு? ஆமா ஆமா, வயக்காட்டு வேலை ஊர்பட்டது கிடக்கு. இங்கே வயக்காட்டுக்குள்ள வந்துட்டு மாமே மடியில படுத்து தூங்க வேண்டியதே. அட போங்க மாமா, அங்கிட்டு வேலை ஊர்பட்ட வேலை கிடக்குங்கிறேன். அணிகிலி, நம்ம என்ன சம்பளத்துக்காக வேலைக்கு வந்திருக்கான்? நீ வேலை பார்க்கலன்னா சம்பளம் கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு? ஆட நம்ம காட்டு வேலையை பார்க்கறது எப்போ பார்த்தாத்தா என்ன, செத்த வந்து தூங்குமா வாமா. சரி மாமா, சரி சரி, என் மாமன் பேச்சுக்கும் மறு பேச்சா இருக்கு. என் மாமன் மடியில தூங்குற சுகம் கிடைக்கணுமே. சரி, நான் மடியில செத்தோட தூங்கிக்கிறேன். ஜென்மம் முழுவதும் முந்தன் விழிகளில் தங்கி கொள்ள வருவா, உன்னை விட ஒரு நல்ல மனிதனை கண்டதில்லை தலைவா. தடிவாரம் எழுது காதல் அம்சா 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 அம்சா, அழுகுறியம்மா? இல்லங்க ஆத்தா, நான் எதுக்காக அழுக போறேன் ஆத்தா? அம்சா, உன்னோட பொய்யான சிரிப்புலயே தெரியுதுமா உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஆத்தா, இங்க பாருங்க, நான் சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இருக்கேன் ஆத்தா. அம்சா, நான் உன்னைய நேத்து இன்னைக்கு பாக்கலமா, நீ பிறந்த நாள்ல இருந்து நான் உன்னைய பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி மாதிரி, ஆனா அந்த நெடுவாளி லூசுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நேத்து உன்னை வந்து அந்த திட்டு திட்டா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. உன்னை கை நீட்டி அடிச்சதை என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றது, பொண்டாட்டின்ற பேர்ல ஒரு ராட்சசி வந்து எனக்கு கிடைச்சிருக்கா. என்ன மாதிரி மனசு, என்ன மன்னிச்சிருமா? ஐயோ அத்தா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க ஆத்தா? நெடுவாளி அக்கா யாரு? என்னோட அக்கா தானே ஆத்தா. என்னோட அக்கா திட்டினாலோ அடிச்சாலோ நான் கோவப்படுவேனா ஆத்தா? அட விடுங்க ஆத்தா. நீ எவ்வளவுதான் சிரிச்சு சமாதானமா பேசினாலும் என் மனசு அதை ஏத்துக்கிறாது. என்ன மன்னிச்சிருமா, அவ சார்புல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க ஆத்தா, நெடுவாளி அக்கா என்னோட கூட பிறந்த அக்கா மாதிரின்னு சொல்லிட்டேன்ல, என் கூட பிறந்த அக்கா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நான் ஏத்துப்பேன். அதே மாதிரி நம்ம நெடுவாளி அக்காவையும் நான் நினைச்சுக்கிறேன் ஆத்தா. நீங்க வருத்தப்படாதீங்க ஆத்தா. அம்சா, எப்போதும் உன் பேச்சில் இருக்கிற சிரிப்புக்கும் இன்னைக்கு உன் வார்த்தையில் இருக்கிற சிரிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த நெடுவாளி ஏன் இவ்வளோ கோபமாக ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டான்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அவளையே நேரடியாக உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு மட்டும் நீ போகக்கூடாது அம்சா. அத்தா, நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அத்தா. அட விடுங்க அத்தா. உன்னோட இந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசு அவளுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல அம்சா. கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சு அவளே உன்கிட்ட வந்து நேர பேசுவா. சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க ஆத்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆத்தா. உன் புத்தமா என் புத்தமா யார நானும் புத்தம் சொல்ல, பச்சப்பசு சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே, இன்று நட பாதையிலே வாழ்வதென்ன.